வெல்கம் டு இசையின் மம்மு. வணக்கம். இன்னைக்கு இசையின் மம்முல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வ்ளாக் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசையோட ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனுக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அவளுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இசைக்கு கொடுத்துருந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேகாலயாவோட மாடல் தான். இந்த ட்ரெஸ் தான் வந்து அவளுக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மாடலில் செய்ய சொல்லி. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிட்டேன். இந்த நெக் செட் மாதிரி இதுக்கு செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஜமிக்கி வாங்கியிருக்கேன். ஒயிட் கலர் இது வந்து அப்படி நம்ம காசு மாலை மாதிரி செய்கிறதுக்காக இது அப்படியே ஒரு நூலில் வச்சு கோத்துக்கிட்டு இருக்கேன். இது ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கான க்ளூ இது வந்து அந்த கடையிலே கிடச்சிச்சு. இப்போ அது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து சீக்கிரமாக அவளுக்கு வந்து அந்த ஜுவல்ஸ் மேக் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை வந்து கோத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த க்ளூ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி ஸ்டோன்லாம் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி இந்த ரிப்பனும் வாங்கினேன். அப்புறம் அதுக்கு கிரீடம் மாதிரி அவளுக்கு செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் வந்து நான் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இந்த கிரீடம் வாங்கினேன். இப்போது அவளுக்கு வந்து லாஸ்ட் டைமில் தான் வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் தான் எங்களுக்கு டைம் இருந்தது. அதனால் இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நம்ம கையிலே செய்கிறது கொஞ்சம் இன்னமும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருந்தோம் நாங்கள். இப்போ வந்து அந்த இது மாதிரி கழுத்தில் போகிறதுக்காக ஆரோ மாதிரி செய்கிறதுக்காக இது கோத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டோனையும் இன்னொரு ஸ்டோனில் ஒட்டிட்டேன். அந்த க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். ஸோ அதனால் வந்து இது வந்து திருப்பிக்காது, நம்ம கழுத்தில் போடும்போது திருப்பிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் அந்த காசு மாலையை நான் ரெடி பண்ணேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டோனையும் இன்னொரு அந்த ஸ்டோனோட ஒட்டி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரீடமும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனோட ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சில்வர் கலரில் தான் இருந்தது. ஸோ வந்து நான் சில்வர் கலரில் இருக்கணுன்றதுக்காக அந்த ரிப்பனை வச்சு இதையும் அப்படியே வந்து தச்சிட்ருக்கேன். அது வந்து பிச்சுக்கிட்டு வரக்கூடாது, ஒட்டனா பிச்சுக்கும்ன்றதால தச்சிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது அந்த கூடை அவளோட கையில் கொடுக்கறதுக்காக அந்த கூடையில் சும்மா அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி அதை வச்சுருக்கோம். இந்த கூடையுமே வந்து நாங்கள் வெளியில் செய்ய சொல்லி அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தது. இப்போ அந்த கிரீடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரீடம் பார்த்திங்கன்னா கடைசியில் நாங்கள் இதை யூஸ் பண்ணல. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த மாடல்லையே தெரியும், ரவுண்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த கிரீடம் இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறம் இது சும்மா ஒரு எதுக்கும் வேணும் அப்படின்றதுக்காக செஞ்சது. பட் வந்து அதே மாதிரி இருக்கணுன்றதால நாங்கள் வேறே செஞ்சிட்டோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேலே ஒரு ஸ்டோன் வச்சு இதை ஒட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தலையில் மாட்டும் போது அந்த கிரிப் இருக்கணுன்றதுக்காக அந்த லாஸ்ட்டில் மட்டும் நான் எதுவும் சுற்றலை தலையில் வைக்கிறதுக்காக. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கூடை வந்து இசையோட அப்பா வந்து கடையில் போயிட்டு பின்னி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ரோட்டு கடையிலலாம் வந்து நமக்கு அந்த கூடெல்லாம் செய்வாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி வந்து செய்ய சொன்னது. ரொம்ப அழகாக பின்னியிருந்தாங்க, அவளுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த துணிப்பையிலலாம் வரும்ல, அந்தனோட துணியை வச்சு நாங்கள் இந்த பையை வச்சு அவளுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி செய்கிறோம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அந்த கிரீடத்தில் வைக்கிறதுக்காக இது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிரீடத்தில் பூ மாதிரி வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்து அதையே நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி அதை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சாரி, துணிப்பையில் கட் பண்ணி செஞ்சிட்ருந்தோம்.
ஒட்டுறதை விட இந்த மாதிரி தச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ நேரம் அந்த குழந்தைங்க மாட்டியிருந்தாலும் அது வந்து கீழே விழாமல் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக தச்சிக்கலாம். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் செஞ்ச கிரீடம். பார்த்திங்கன்னா ஸ்டோன்லாம் ஒட்டியாச்சு, அதே போல் அங்கே மேலே வந்து அந்த ஃப்ளவரும் செஞ்சு அதையும் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் இப்போ வந்து கிரீடம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பட் நாங்கள் இந்த கிரீடம் யூஸ் பண்ணல, வேறு ஒரு கிரீடம் தான் யூஸ் பண்ணோம். இது வந்து ஃபோட்டோக்காக நாங்கள் அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ மாதிரி வாங்கியிருந்தோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பேண்டு மாதிரி அதில் போட்டிருந்தாங்க அந்த சில்வர் இதில். ஸோ வந்து அதுக்காக இந்த வெல்க்ரோ மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை வச்சு அந்த கையில் போடுற பேண்டெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த கிரீடம் வச்சுருக்கல, இதுதான் வந்து நாங்கள் அவளுக்கு ஃபைனலாக செஞ்சது. இப்போ இந்த மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மகாபலிபுரத்தில் போயிருந்தப்போ வாங்கினது. ஸோ வந்து அதையே போட்டு விட்டுடலாம் கழுத்தில் அப்படின்னது. இப்போ இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா சரி இதுவும் வச்சுப்போம், இதுக்கும் ஃபோட்டோஷூட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த கிரீடம் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சார், அதிலே அதில் இருக்க அந்த மாடல் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சது இது. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் ஃபைல் இருக்கும்ல, அதை கட் பண்ணி அவர் வந்து ரெடி பண்ணார். அதே போல் கையில் போகிறதுக்கு அந்த பேண்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெல்க்ரோ அந்த ஒட்டிட்டதால் நம்ம அப்படியே வந்து கையில் மாட்டி விடலான்ட்டு. இப்போ அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு டவல் மாதிரி அந்த மேலே கட்டுறதுக்காக. அடுத்தது இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்காக. அந்த எல்லோ கலர் போடுறதால அந்த உள்ளே இருக்க அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சிரும். ஸோ வந்து ப்ராப்ளம் இல்லை. கீழே வந்து ஒரு லெக்கின்ஸ் பேண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த கூடை, இதெல்லாம் தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாடலுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாமே வந்து மறுநாள் நான் அவளுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு எப்படி இருந்தா அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபோட்டோகளை காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக். பார்த்தீங்கன்னா மாடலை விட இசை ரொம்ப சூப்பராக இருந்தா அந்த ட்ரெஸ்ஸில், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் அவளோட ஸ்கூல்லையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு ப்ரைஸும் கிடச்சிது இதுக்காக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஏதாவது வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.